எனது அன்பு நேயர்களே, வணக்கம். பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவிலே பிரபஞ்சத்தினுடைய சக்திகளை ஈர்க்கக்கூடிய நிலை என்பதை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி ஏற்படக்கூடிய நேரத்தையும் காலத்தையும் உணர்ந்திருக்க வேண்டும். சித்தர்கள் அருளி இருக்கக்கூடிய 16 அம்சங்களை கொண்ட ஒரு விஷயம் என்பது இருக்கிறது. அதற்கு பேர் சோடசம். சோடசம் என்றால் 16, ஹெக்ஸா டெசிமல். பிரபஞ்சத்தின் பல விதிகள் இதன் கீழ் அமைந்து இயங்குகிறது. 29/9/2023 சோடசக்கலை நேரம் எப்படி ஒரு எளிமையானவரை கூட குபேர சொத்துக்களையும் அள்ளி வழங்கக்கூடிய அற்புத தன தானிய சம்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையை ஏற்படுத்தும் என்று, பிரபஞ்சத்தின் சக்தியை தரக்கூடிய அந்த 5 நொடிகள் எப்போது அமைகிறது என்பதை பற்றி இந்த பதிவிலே பார்ப்போம். சகல ராசிக்காரர்களுக்கும் இந்த பதிவு ஏற்றது. இதிலே ஒரு 2 மணி நேரம் உங்களுக்கு தவக்கோலமாய் அமைதியாய் உங்கள் மனநிலை இருக்கும்போது, எதை நீங்கள் பற்ற வேண்டுமோ, எதை விட வேண்டுமோ, அதை பற்றிய அருமையான சிந்தனையும் உங்களுக்குள்ளே வந்துவிடும். 29/9/2023 பௌர்ணமி. அந்த பௌர்ணமி நாளன்று பௌர்ணமி முடியக்கூடிய நேரம் 4:34. ஆகையினாலே 3:34 முதல் 5:34 வரை சோடசக்கலை நேரமாக அமைகிறது இந்திய திருநாட்டில். இந்த நேரத்தில் உங்களுக்கான ஏதேனும் ஒரு விஷயத்தை நினைத்து தவமிருந்து அதற்காக தூய ஒரு இடத்துல அமர்ந்து மனதிலே ஒன்றை பற்றி நினைத்து வேண்டும் போது, தொடர்ந்து அதை பற்றியே ஜபிக்கும் போது, அந்த அற்புதமான நேரத்திலே பிரம்மா விஷ்ணு சிவன் உங்கள் இருப்பிடத்திற்கு மேலே பயணிப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக நீங்கள் நினைத்ததை உங்களுக்கு அருளி செய்யக்கூடிய அமைப்பு. அதன் காரணமாகத்தான் 1 நிமிடம் கூட மற்ற தீய எந்த விஷயத்தையும் நினைக்காது நல்லதை பற்றி உங்களுக்கு தேவையான விஷயத்தை, தன தானிய சம்பத்து ஒன்றை வேண்டும்போது அற்புதத்தை நிறைத்து தரக்கூடிய ஒரு நிலையை இந்த சோடசக்கலை நேரம் என்பது ஏற்படுத்துகிறது என்று பலரும் இதை கடைபிடிக்கிறார்கள். மேலும் இதனுடைய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் என்னவென்றால், ஒரு 2 மணி நேரம் சந்திரன் அதனுடைய மாற்றத்தை நிகழ்த்தும் போது, அதாவது பௌர்ணமியிலிருந்து அடுத்தது தேவிரையாக மாறக்கூடிய பிரதமைக்கு செல்லக்கூடிய நேரத்தில் ஆற்றல் அதிகமாக இருக்கும். பெண்களுக்கு இந்த நேரத்தில் கேட்ட பொருள் கிடைக்கக்கூடிய அமைப்பை இது அற்புதமாக ஏற்படுத்தி தரும். ஆண்களை அமாவாசை அதிக அளவிற்கு பாதிக்கிறது என்றும், பெண்களை பௌர்ணமி பாதிக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, இது புரட்டாசி மாதத்தில் இந்த பௌர்ணமிக்கு அடுத்த நாள் முதல் பித்ருலோகத்திலிருந்து பித்ருக்கள் பூமிக்கு வந்து உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில்தான் சந்திரன் அந்த முழு நாளும் இருக்கக்கூடிய காலம். உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே சந்திரன் என்றால் என்னவென்றால், பின்னால் இருக்கக்கூடிய அந்த உத்திரட்டாதி நட்சத்திர மண்டலத்திற்கு அதனுடைய தன்மையை ஏற்று சந்திரன் செயல்படக்கூடிய அந்த திதித்துவம் என்பது அமையும். பௌர்ணமியும் பிரதமை திதியும் இணையக்கூடிய நேரத்தில் இறந்தவர்களை பற்றி நினைத்து அவர்களுக்கான திதி தர்ப்பணம் செய்தாலும் சரி, அல்லது அவர்களை நினைத்தாலும் சரி, முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக பெறக்கூடிய அமைப்பை இது தரும். இதெல்லாம் ஆடட் பெனிஃபிட்ஸ் என்று சொல்வார்கள் அல்லவா. ஒரு பொருளை வாங்கும்போது ஏதோ 1-2 எக்ஸ்ட்ரா என்று அந்த பொருளின் விலையிலேயே ஏற்றி வைத்து வியாபாரிகள் விற்று கொண்டிருப்பார்கள். ஆனால் இது அப்படி அல்ல. இந்த நேரத்தில் உங்களுக்கு பன்மடங்கு பலன் தரக்கூடியது இந்த சோடசக்கலை நேரம். 1, அமைதியாக உங்களுடைய மனநிலையை 2 மணி நேரம் வைக்க முடிகிறது என்ற அந்த நிலை. அடுத்தது, நீங்கள் நினைத்த விஷயத்தை மும்மூட்டிகள் உங்களுக்கு அருளக்கூடிய அற்புத நிலை என்று சித்தர்கள் அருள் இருக்கக்கூடிய அரிய வாக்கு. அந்த வாக்கு பலிதம் ஏற்பட்டு தொடர்ந்து உங்களுடைய எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள் எல்லாம் ஈடேறக்கூடிய அமைப்பு. 3வதாக, இயற்கையிலேயே பித்ரு வழிபாடு அல்லது ஏதேனும் தோஷங்கள் இருந்தால் அது தீர்வதற்கான அமைப்பையும் இந்த 2 மணி நேரம் தவம் என்பது தருகிறது. உங்களுடைய இல்லத்திலோ அல்லது நீங்கள் பணிபுரியக்கூடிய இடத்திலோ ஒரு இடத்தை, சுத்தமான இடத்தை நறுமணம் கமழும்படியாக, இல்லையென்றால் உங்களுக்கு ஏற்ற ஏதுவாக இருக்கக்கூடிய ஒரு அமைவான இடத்திலே ஒரு தீப ஒளி நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி வைத்து அதன் முன்பு அமர்ந்து இதை செய்வதென்பது சிறப்பை தரும். தொடர்ந்து செய்பவர்களுக்கு அவர்கள் நினைத்ததை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும்.
அதோடு கூட இந்த 29/9/2023 அந்த நாளில் பகல் பொழுதில் பௌர்ணமி இருக்கக்கூடிய நேரம். எப்போதுமே பகல் பொழுதில் பௌர்ணமி இருந்தால் அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் நீங்கள் வேண்ட வேண்டிய தெய்வங்களுள் மிக முக்கியமான ஒன்று உமா மகேஸ்வரன். உமா மகேஸ்வரன் என்றால் என்ன? சிவன் பார்வதி சேர்ந்த அமைப்பு. ஆகையினாலே சிவசக்தி வழிபாட்டிற்கு மிக அற்புதமான நாளாக இது இருக்கிறது. ஆகையினாலே இந்த நாளிலே சிவசக்தி வழிபாடும். கணவன் மனைவிக்கு இடையே ஏதேனும் சிக்கல் இருந்தால், மன வேறுபாடு இருந்தால் அவையெல்லாம் தானாகவே தீர்ந்துவிடக்கூடிய அமைப்பு. திருக்கணிதத்தின் அடிப்படையிலே மகாலய பட்சம் துவங்கிவிடுகிறது 29/9/2023 அன்று. ஆகினாலே தொடர்ந்து 15 நாட்கள் நீங்கள் முன்னோர் வழிபாடிலே தினமும் செய்யலாம். இல்லை என்றால் 15 நாட்களும் செய்ய முடியாதவர்கள் குறைந்தபட்சம் மகாபரணி, மத்தியாஷ்டமி, அவிதா நவமி என்ற இதில் ஏதேனும் ஒரு 2 நாட்களையாவது கடைபிடிப்பது சிறப்பை தரும். அன்பு நேயர்களே, சோடசக்கலை நேரத்தை தொடர்ந்து நான் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், ஏதேனும் ஒரு வகையில் எல்லா ராசிக்காரர்களும் பிரபஞ்சத்தினுடைய இயற்கை சக்திகளை பெற்று மாதத்திற்கு 2 முறை இந்த 2 மணி நேர அந்த தவம் அல்லது தியானத்தின் மூலமாக மனதை ஒருங்கிணைத்து அமைதியான முறையில் தீர்க்கமாக சிந்தித்து திறம்பட செயல் பெறுவதற்கும் நினைத்ததை இறைவனிடமிருந்து பெறுவதற்கும் நான் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கின்றேன். இந்த சோடசக்கலை நேரம் என்பது ஒவ்வொரு ஊருக்கும் சற்று மாறுபடும். அதை அறிவதற்கு உங்கள் ஊர் உள்ளூர் பஞ்சாங்கத்திலே எப்போது இந்த பௌர்ணமி முடிவடைகிறது என்பதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்பாக 1 மணி நேரம், பின்பாக 1 மணி நேரம் என்று வைத்து இந்த தவத்திலோ அல்லது பூஜையிலோ ஈடுபடுவது சிறப்பு. துபாய், சவுதி அரேபியா இந்த நாடுகளுக்கு செப்டம்பர் 29/12/56 PM முதல் 2:56 PM வரை, பாரிஸ் பிரான்ஸ் செப்டம்பர் 29/10:56 AM முதல் 12:56 PM வரை, வீனா ஆஸ்திரியாவிலிருந்து பல நேயர்கள் கேட்கக்கூடிய காரணத்தினால் செப்டம்பர் 29/10:56 AM முதல் 12:56 PM முதல், நியூயார்க் சிட்டி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா செப்டம்பர் 29 காலை 4:56 முதல் 6:56 AM வரை, டொரண்டோ கனடா 4:56 AM முதல் 6:56 AM வரை, சிங்கப்பூர் மற்றும் மலேசியா அதை ஒட்டியிருக்கக்கூடிய நாடுகளுக்கு செப்டம்பர் 29 மாலை 4:56 PM முதல் 6:56 PM வரை. எனது அன்பு நேயர்களே, மற்ற ஊர்களுக்கு உங்கள் ஊர் பஞ்சாங்கத்தை பார்த்து நீங்கள் அதன் நேரத்தை அமைத்துக் கொள்ளலாம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.